எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பெஸ்டசஸி சேனலில் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு பஃப்கை ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி தைக்கலாங்கிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பஃப்கை மாடலில் எப்படி தைக்கலாம் வாங்க போய் பார்க்கலாம். ஒரு பஃப்கைக்கு தைக்கிறதுக்கு இந்த பஃப் பிடிக்கு தேவையான துணி எவ்வளோ தேவைப்படும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம கை அளவு எவ்வளோ இருக்குதோ அதில் மூணு மடங்கு எடுத்துக்கோங்க. இப்போ 10 இன்ச்சு இருந்துச்சுன்னா அகலம் எக்ஸ்ட்ரா 2 இது சேர்த்திக்கிங்க. பார்த்தீங்கன்னா 20 வரும். இப்போ அந்த உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் துணி தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாமே 1¼ இன்ச்சு 1/2 இன்ச்சு 1 புள்ளி அந்த சைஸ்க்குள்ளே நீங்கள் ஃபிட் பிடிச்சிக்கிங்க. இப்போ நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறது வந்து ஒரு சாம்பிள் ப்ளவுஸு. இப்போ நான் யூஸ் பண்ணுற துணி வந்து காட்டன் அண்ட் பாலிஸ்டர் மிக்ஸிங்கு. நல்லா உங்களுக்கு ஃபீட்டெல்லாம் நல்லா அழகாக நிற்கும். அதேமாதிரி நீங்கள் தைக்கிற இந்த மாடல் எதுக்கு ட்ரை பண்ணால் சரி, பட்டு சரி ப்ளவுஸாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதே சிந்தட்டிக்கல் பிடிச்சிங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஃபீட் பிடி நிற்காது. இந்தமாதிரி ப்ளவுஸ் பிடிக்கிறப்ப கொஞ்சம் காட்டன் ப்ளவுஸாக பிடிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேரளா சாரிக்கெலாம் நீ பிடிச்சா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு பட்டு சரி ப்ளவுஸு இதுக்கெலாம் வந்து ஃபீட் பிடிக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பிடிச்சிங்க. அதே போல் பிடிச்சிட்டு மேல் பக்கமும் இதே அளவுக்கு வச்சு ஃபிட் பிடிச்சிக்கிங்க. இப்போ பொறுமையாக தைச்சு பாருங்கள். எல்லாம் ஒரே சைஸ்க்கு ஃபிட் பிடிச்சிக்கிங்க. அதே போல் இப்போ நான் தைக்கிற மாதிரி ஃபீல்ட் சைட் எல்லாமே ஆப்போசிட் சைடில் வச்சு பிடிச்சிக்கிங்க. இப்போ கீழே ஃபிட் பிடிச்சிட்டு அதை அப்படியே கையால் அப்படியே தேய்ச்சி விடுங்கட்டி அந்த ஃபீட்டுடைய அமைப்பு உங்களுக்கு அப்படியே கிடச்சிருக்கு. அதை அப்படியே ஒன்று சேர்த்துனாவே உங்களுக்கு போதும், ரொம்ப அழகாக இருக்கும். இதே போல் நீங்களும் தைச்சிக்கிங்க. தைச்சிட்டு அயன் பாக்ஸ் இருந்தால் அயன் பாக்ஸில் ஒரு அயன் பண்ணிக்கிங்க. இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையால் அப்படியே நல்லா தைச்சி விட்டிங்கன்னா போதும், ஃபில்ட்ஸ் அப்படியே நின்றுக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கையை எப்படி தைக்கிறது போய் பார்க்கலாம் வாங்க. அதேமாதிரி இப்போ தான் புதுசாக வேலை கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் சாம்பிள் துணியை நிறைய தைச்சி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் பழக்கம் வரும். குழந்தைங்களுக்கு எப்படி ஹோம்ஒர்க் பண்ணுறோமோ அதேமாதிரி டெய்லர்ஸில் புதுசாக தைச்சி பழகிறீங்க, ஹோம்ஒர்க் நிறைய செய்யுங்க, அப்போ உங்களுக்கு கை பழக்கம் இதெல்லாமே வரும். இப்போ தைச்ச மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா இருந்து பிசில் இருந்தால் வெட்டி விட்ருங்க. இப்போ நான் எப்படி தைக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வச்சு செக் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு. அதுதான் மெயினு. இப்போ துணியை வச்சுட்டு அடுத்து வந்து கையோட பார்டரு என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மார்க் போட்டுக்குங்க. சாப்பீஸில் சாப்பீஸ் மார்க்கர் எது இருந்தாலும் இப்போ போட்டுக்குங்க. ஆனால் துணிக்கு வெளியே தெரியாத அளவுக்கு போட்டுக்குங்க. இதே போல் ஒரு நீள கோடுன்னு வரைஞ்சிக்குங்க. அப்போ உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ இந்த கோட்டுக்கு கீழே காலிஞ்சி விட்டு ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போ அந்த இடத்துல தான் வந்து இப்போ நம்ம ஃபிட் பிடிச்ச துணியை வச்சு நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள் சரியாக பார்த்துக்குங்க. இது ஃபீட் பிடிக்க பெருசு இல்லை. இது அந்தளவுக்கு நுணுக்கமாக வச்சு தைக்க தான் மெயினு. அது 2-3 டைம் நீங்கள் தைக்க தைக்க அழகாக உங்களுக்கு வந்துடும். கை பழக்கம்தான். இப்போ தைச்சிட்டே ஒரு தையல் போட்டுருங்க. சப்போர்ட்டிங் தையல் தான். அதே போல் சென்டர் வச்சு ஒரு தையல் ரப் தையல். இந்த தையலை வந்து கண்டிப்பாக பிரித்து விட்டுருணும். இது புதுசாக தைக்கிறீங்க வந்து சப்போர்ட்டிங் தையல். இது டெய்லர்ஸ் யாருமே அந்த தையல் போட மாட்டாங்க. அப்படியே வச்சு தையல் போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ இந்த துணி வந்து நிகழாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு தையல் போட்டு காமிச்சிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த தையல் போட்டுட்டு தையல் போட்டு மறக்காமல் அந்த சப்போர்ட்டிங் தையல் வந்து பிரித்து விட்ருங்க. பிரிக்காமல் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் அவங்க யூஸ் பண்ணுறப்ப சென்டரில் வந்து அந்த தையல் அவங்களுக்கு தெரியும். அதுதான் டெய்லர் தைச்ச மிஸ்டேக் மாதிரி தெரியும். கண்டிப்பாக தைச்சிட்டு வெட்டி விட்டு எடுத்துருங்க. இப்போ தையல் போட்டுக்கு மேலே சுற்றி நம்ம வெட்டி எடுத்துடலாம். இதே போல் அந்த லைனிங்கை ஒட்டி எக்ஸ்ட்ரா பீஸ் இல்லாமல் அழகாக அப்படியே வெட்டிடுங்க. நம்ம தைக்க பீஸ் இந்த ஃபினிஷிங்கை எந்தளவுக்கு வெட்டி ஓரமாக பீஸில் எடுத்துருமோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதே போல் அங்கங்கே அடையாளங்கள் போட்டுக்குங்க. அதே போல் துணி எப்படி திருப்பி போட்டுட்டு இந்த சேர்ந்து நீங்கள் கையோட பார்டரை வந்து வச்சு அடிச்சுக்குங்க. இது வந்து சேரில் இந்த பார்டரு ஒவ்வொரு சேரில் ஒவ்வொரு பார் வந்து சைஸ் வித்தியாசங்கள் இருக்கும். நமக்கு எந்தளவுக்கு தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள்.
எப்பவுமே பஃப் பிடிச்சது வந்து பெருசாகவும் கைக்கு யூஸ் பண்ண பார் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அப்போ பார்க்க அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸில் கை நீளம் வந்து 10 இன்ச்சு கை நீளம், கை லூஸ் வந்து 11 இன்ச்சு. இது சின்ன பொண்ணுக்கு தான் இந்த ப்ளவுஸு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது காட்டன் சாரீக்கு யூஸ் பண்ணுறது. இதே டிசைன் வந்து இப்போ தைச்ச இந்த டிசைன் வந்து டபுள் தான் மாடல் காமிச்சிருக்கேன். இது இப்படியே தைச்சிட்டு இதே ஃப்ளீட்டை வந்து அப்படியே திருப்பிட்டு நம்ம தைக்கலாம். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா மேலே ஐ பட்டனில் தரேன், பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டிசைன் வந்து மாற்றுறது தான். அந்த வீடியோ பார்த்துருவாங்க. அதுமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. புதுசாக இருக்கவங்க ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த சப்போர்ட்டிங் தேவை வந்து கண்டிப்பாக பிரித்து விட்ருங்க. பிரித்து வர மாதிரி துணியை கிழிச்சிட வேண்டாம், பொறுமையாக பிரித்து விடுங்க. பெரிய தேர் போட்டுங்க. பிரித்து விட்டு ஒரு அயன் பாக்ஸ் வந்து அயன் பாக்ஸ் போட்டு அயன் பண்ணிக்கிங்க. இவ்வளோதான் இது. அதே போல் இப்போ முண்டா வந்து கவர் தட்டு வெட்ட போகிறோம். ரெண்டு கையும் ஒட்டுக்கே தைச்சு தான் போடுவேன். உங்களுக்காக வந்து சிங்கிள் கை மட்டும் போட்டு காட்டுறேன். இதே போல் மார்க் போட்டுட்டு சப்போர்ட்டிங் தேல் போட்டு அதுக்கப்புறம் முண்டா வெட்டிக்கிங்க. இல்லைன்னா பிசு தூக்க அமைச்சிடும். இதே போல் அப்படி கட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங்கு சுடிதார் கட்டிங்கு எதுவும் பார்க்கலன்னா நம்ம வீடியோவில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். இந்த வீடியோ எவ்வளோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.